வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தருகிறோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. முட்டையொன்றின் புதிய விலை தொடர்பில் அரசாங்கம் புதிய அறிவிப்பு வழியாக இருக்கிறது. ஒரு முட்டையை 50 ரூபாய் சில்லறை விலையில் விற்க முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. வர்த்தக அமைச்சருடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதுதான் இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. வெள்ளை முட்டை 43 ரூபாவாகவும் சிவப்பு நிற முட்டை 45 ரூபாவாகவும் முட்டைக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. இது குறித்து தெரிவித்த வர்த்தக அமைச்சர், முட்டை உற்பத்தி செலவை விட உற்பத்தியாளருக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்கும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் கால்நடை தீவன விலை உயர்ந்து வரும் நிலையில் அந்த விலைக்கு முட்டையை விற்க முடியாது என கூறி முட்டை உற்பத்தியாளர்கள் அந்த விலைக்கு உடன்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கோட்டா தொடர்பில் இன்றைய நாளிலும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் தாய்லாந்தில் தங்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அங்கு ஏற்பட்டுள்ள அதிக செலவு காரணமாக கூடிய விரைவில் நாடு திரும்ப காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இலங்கைக்கான அவரது பயணம் பாதுகாப்பு காரணங்களால் அவரது இலங்கை பயணம் பின்வாங்கப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது. அவர் நிச்சயமாக திரும்பி வர இருக்கிறார் நாட்டிற்கு. அதேபோன்று ஆனால் பாதுகாப்பே பிரதான பிரச்சினை, அவர் திரும்பி வருவதை தாமதப்படுத்துமாறு உளவுத்துறை நிதி அறிவுறுத்தியிருக்கிறது என இலங்கை அரசாங்க அதிகாரி ஒருவர் ரொய்ட்டர்ஸ் ஊடகத்திடம் தெரிவித்திருக்கிறார். அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாவிட்டால் அவர் 2 வாரங்களில் அல்லது அதற்கு முன்னதாகவே நாடு திரும்புவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச தற்பொழுது சிங்கப்பூரிலிருந்து தற்பொழுது தாய்லாந்து சென்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு அதிக அளவிலான மில்லியன் கணக்கினால பணம் தற்பொழுது செலவாகி இருப்பதாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் பணம் இல்லாமல் கோட்டா தற்பொழுது தவித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று அரச ஊழியர்களுக்கு விசேட சலுகை வெளியாகி இருக்கிறது புதிய சுற்றறிக்கை ஒன்று. அரச நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளமில்லாத வெளிநாடு செல்வதற்கான விடுமுறையை பெற்றுக்கொள்வது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறித்த சிற்றறிக்கை திரைசேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தனவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொழில் அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வெளிநாடு செல்ல விரும்பும் அரசு உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கம் ஒரு வாய்ப்பினை வழங்குகிறது. இதன்படி அரசு உத்தியோகத்தர்களுக்கு 5 ஆண்டுகால சம்பளமில்லாத விடுமுறை திட்டத்திற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவில் நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கான அந்நிய செலாவணியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக உலக தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதற்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு விரைவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பிரத்யேக தகவலின் போதுதான் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், 2016 ஆம் ஆண்டு தென்னிலங்கையில் வெள்ளம் ஏற்பட்டிருந்த போது உலக தமிழர் பேரவை சிங்கள மக்களுக்கு பெரும் உதவிகளை வழங்கியது. அதேபோன்றதொரு நிலைப்பாடு இனி வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கு தேவைப்படக்கூடிய டொலர்களை, அதாவது புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றாக வழங்குவோம் என்றும் அவர் இதன்போது உறுதிமொழி அளித்ததை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.